காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் பரவும் அபாயம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் பரவும் அபாயம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுவை காரைக்காலிலும் விடுமுறை அறிவிப்பு. பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. பல நாட்களாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக கடலூர் பரவநாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர். கரையை வலுப்படுத்த விவசாயிகள் அரசுக்கு வலியுறுத்தல். ரிஷிபந்தியம் அருகே ஆபத்தான முறையில் ஓடையை கடந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாலம் அமைத்து தர கோரிக்கை. மழைநீர் வயலில் தேங்குவதால் பயிர்கள் பாதிக்கும் நிலை. ஓமலூர் வட்டாரத்தில் பயிர்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை. COP26 பருவநிலை மாநாட்டில் வெளியிடப்பட்ட வரைவு ஒப்பந்தம். 2022 ஆண்டின் இறுதிக்குள் கார்பன் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை வலுப்படுத்துமாறு உலக நாடுகளுக்கு வலியுறுத்தல். உலக வெப்பமாதலை தடுக்க மக்கள் ஒன்றிணைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அழைப்பு. மியாவாக்கி காடுகள், பனைமரம் வளர்த்தல் உள்ளிட்டவைகளில் ஈடுபட வேண்டுகோள். அலைக்கற்றைக்கான ஏலம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். ஸ்பெயினில்
நடைபெற்ற லேசர் ரேடியல் படகோட்ட போட்டியில் இந்திய வீராங்கனை நேத்ரா குமணன் தங்கம் வென்றுள்ளார். இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டாலும் அலட்சியம் கூடாது என மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா செவ்வாய் கிரகத்தின் புதிய படங்களை வெளியிட்டுள்ளது. இன்றும் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி சென்னையில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முதல் கேப்டனாக அஜிங்க்யா ரஹானே நியமிக்கப்படவுள்ளார். ஆஸ்டன் வில்லா கால்பந்து கிளப் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ஸ்டீவன் ஜெரார்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே 2 மணி நேரத்தில் கரையை கடந்தது. தாழ்வு மண்டலம் கரையை கடந்தபோது காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவை இழக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை நகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நகரின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தங்க இடமின்றியும் தூக்கமின்றியும் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. ரோடெல்லாம் பயங்கரமா இடுப்பளவு தண்ணி இருந்தது. அதனால இப்ப வண்டியெல்லாம் போச்சுனாலே உடனே எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளதான் வந்துடும். இப்ப கிரவுண்ட் ஃபுளோர்லாம் 3 வீடு இருக்கு. 3 வீடுக்குள்ளேயும் தண்ணி நுழைஞ்சு அதுவும் கடைசி வீட்டுல டிரைனேஜ்ல இருந்து வர வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்களுக்கு 2 தேவைதான். 1, இந்த தண்ணி எல்லாம் எடுக்கணும், பவர் வரணும். 2 இருந்தா எங்களுக்கு ஓகே. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் சுரங்கப்பாதைகள் தண்ணீரில் மூழ்கியதால் அப்பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, சம்பரம்பாக்கம் அடுத்து இடையில எதுவும் எல்லா ஊர் தண்ணி இங்க தான் வந்து ஆகணும். அதனால வந்து இதுக்கு வந்து முறையான இந்த ஏரிக்கு வடிகால் வைக்காததுனால இங்க தண்ணி தேங்கி இருக்குது. சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. அடையாறு மற்றும் கூவம் கரையோரத்தில் வசித்த மக்கள் பள்ளிக்கூடங்களிலும் திருமண மண்டபங்களிலும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அம்மா உணவகங்கள் மூலமும் மக்களுக்கு உணவு இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக நகரின் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சார விநியோகத்தை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் மின் விநியோகம் சீராகும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். 4000 களப்பணியாளர்கள் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவாக எந்தெந்த பகுதியில் 71 ஃபீடர் வந்து படிப்படியாக மழைநீர் அகற்றப்பட்டு விநியோகத்திற்கான செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பலத்த காற்றின் காரணமாக பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இதே நிலை நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே போயிடுச்சு மேடம். எங்க வீட்டுல ரெண்டு பீரோ எல்லாம் டிவி கம்ப்யூட்டர் எல்லாம் மேல தூக்கி போட்டிருக்கோம். மெத்த தலகாணி எல்லா பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. சிலிண்டர் எல்லாம் எல்லாத்தையும் விட எங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை. மழை தொடராமல் இருக்கும் பட்சத்தில் ஓரிரு நாட்களில் நிலைமை சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஏராளமான விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பரவநாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பரவநாற்றில் இருபுற கரைகளும் சரியாக சீரமைக்கப்படாததால் பல இடங்களில் உடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த உடைப்புகள் வழியாக வெளியேறும் தண்ணீர் பூவாலை, அலுமேல மங்காபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாய நிலங்களில் புகுந்ததால் சுமார் 3000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா பயிர் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேல் பரவநாறு மட்டும் என்எல்சிக்காரங்க 2 வருஷமா வெட்டி கொடுத்துட்டாங்க, அங்க வெட்டி கொடுத்துட்டாங்க. கீழ் பரவநாறு வெட்டி கொடுக்க வேண்டிய இந்த கீழ்ப்புறம் வெட்டி கொடுக்காதால ஆக்கிரமிப்பு அந்த எல்லாமே அந்த கீழ்ப்புறம் வந்த பொழுது நிலங்களாக நிலம் பூரா விளை நிலங்களாக ஆக்கிக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதனால் வந்து வடியத்துக்கு தண்ணி வடிய மாட்டேங்குது. மற்ற நேரங்களில் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் பருவமழை காலத்தில் மட்டும் சாகுபடி செய்து வரும் இப்பகுதி விவசாயிகளின் நிலை தற்போது மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. என்எல்சி நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷன் 7 கிலோமீட்டர் வாய்க்காலை முழுமையாக வெட்டினால் ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த பகுதியிலே இந்த பூவாலை கிராமத்திலே பாதி குறையும் என்று எங்களுடைய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த அரசு கவனம் செலுத்தி இந்த 7 கிலோமீட்டர் வாய்க்கால் கொத்தவாச்சேரியிலிருந்து பெரிய போட்டு இந்த வாய்க்காலை ஆழப்படுத்தி தூர்வாரி அகலப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி பணிகளை மேற்கொண்ட தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டும் வகையில் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். 6000 வந்து பயிர் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 14,000 15,000 செலவாகுது. எவ்வளோ செலவு பண்ணாலும் மிச்சம் வரப்போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் வருடத்துக்கு 3 டைம் வந்து இதே மாதிரி வெள்ளம் பாழாகிடுது. அப்படி இந்த 3 டைம் வரவில்லைன்னா வெயில் தண்ணி கிடைக்கிறதில்ல. இது வரைக்கும் 5 தலைமுறையாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒழிஞ்சு விவசாயத்தால் எந்த பலனும் கிடைக்கல எங்களுக்கு. அது மட்டுமின்றி தங்களது நீர் ஆதாரமான பரவநாற்றை தூர்வாறுதல், அகலப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பணிகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். இது வந்து 20 ஆண்டு காலமாக இருக்குது சார். இந்த அரசு வந்து அருவாமுக்கு திட்டம் மூலம் வெட்டித்தரதா சொல்லி 90 கோடி ரூபாய் போன அரசில் ஒதுக்குனாங்க சார். அது வந்து இது எஸ்டிமேட்லாம் போட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பகுதி வெட்டில் பெரியப்பட்டுக்கு அந்தாண்ட அருவாமுக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த பகுதி வந்து என்எல்சியால் பாதிக்கப்படுது சார் எங்களுக்கு. ஆண்டுதோறும் இத்தகைய நிலை தொடர்வதால் பெருமாள் ஏரியை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம், ஆலப்பாக்கம், பூவனைக்குப்பம், தீர்த்தநகிரி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சம்பா பயிர் செய்வதையே கைவிட்டு விட்டதாக வேதனையுடன் கூறுகின்றனர். இப்போ ஹை பரவநாறு, லோ பரவநாறு, மிடில் பரவநாறு, என்எல்சி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை வருஷம் இந்த மாதிரி அழிச்சிட்ருக்கு. இதனால் நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டுருக்கோம். விவசாயம் பண்ணலாமா, எல்லாத்தையும் வேறு மாதிரி ரூட்டுக்கு போயிடலாமா, நாங்கள் எப்போ வளர்க்குறோம் அவஸ்தையில் உட்காந்துருக்கோம். ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைத்து உணவு பட்டணங்களை அளிப்பதோடு தங்களது கடமை முடிந்துவிட்டதாக கருதாமல் தங்களது பிரச்சினை குறித்து அக்கறையுடன் ஆலோசனை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என பரவநாற்றங்கரையோர விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுயுகம் செய்திகளுக்காக செய்திக்குழு.
தொடர் மழையால் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மழை காரணமாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறை அறிவித்துள்ளன. புதுவை மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மேலும் 2 நாட்களுக்கு விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. வரலாறு காணாத மழை, வெள்ளப்பெருக்கு காரணம் பருவநிலை மாற்றம் என்கின்றனர் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள். புவி வெப்பமாவதை தடுக்க உலக நாடுகள் கிளாஸ்கோவில் COP26 மாநாட்டு ஆலோசனை நடத்தி வரும் இந்த வேளையில் அதற்கான எளிய தீர்வு உள்ளதாக தெரிவிக்கிறார் சமூக ஆர்வலர் மோகனசுந்தரம். இன்னைக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும், இன்னொரு 10-15 வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகுங்க, ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட மியாவாக்கி மெத்தட் இருக்குது. அதுன்றதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூழலியல் என்றது வந்து ஒரு கிலோமீட்டர் ஏரியாவில் நம்ம எவ்வளோ மக்கள் தொகை வாழறாங்க, அங்கே எங்கே பொதுவெளிகள் இருக்குது, அந்த பொதுவெளிகளில் நம்ம அடரோணங்களை வச்சா அந்த இடத்துல வெப்பநிலை எப்படி குறையுது, அதே போல் நமக்கானது மட்டும் இல்லை இந்த உலகம், அனைத்து உயிர்களுக்கானது. இந்த மாதிரி பசுமை பரப்புகளை அதிகம் பண்ணாவே போதும், குளோபல் வார்மிங்ன்றது வந்து ஈஸியாக தீர்க்க முடியும், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இது தனி சென்னையில் ஒரு தனி மனிதன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் தனி மனிதனும் செய்ய முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். இது இல்லாமல் அமைப்புகள், அரசாங்கம் எல்லாம் இணைஞ்சு, உலக நாடுகளும் இணைஞ்சு பண்ணும்போது இது ரொம்ப 3 இயர்ஸ், நான் மேக்ஸிமம் 3 இயர்ஸில் இந்த பூமி சூட்டை வந்து சமநிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை. மியோவாக்கி முறையை பல்லுயிர்களின் வாழ்விடங்களை மீட்டெடுக்கும் வழியாகவும் தெரிவிக்கிறார் அவர். நமக்கானது மட்டும் இல்லை இந்த உலகம், அனைத்து உயிர்களுக்கானது. நம்ம முகப்பேர் பள்ளியில் அடரோணம் வச்ச பிறகு அங்கே ஒரு தவிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு 7 சிஸ்டர்ஸ் குருவி ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதே போல் தேஞ்சிட்டு இப்போ சுத்தமாக இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட பூச்செடிங்க எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அங்கே தேஞ்சிட்டு வந்து 3 ஃபேமிலி வந்து தங்கியிருக்காங்க. அப்புறம் நடந்துட்டே பிறக்க அந்த பறவை பெயர் தெரில, அவங்க ஒருத்தராக தான் வந்தாங்க, இன்றைக்கி 4 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் தேன் கூடு கட்டியிருக்கு. இந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நகரங்களில் உருவாகிறதுக்கு மியாவாக்கி உதவுது. சென்னையில் மட்டும் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்ய உதவி செய்ததாக தெரிவிக்கும் மோகனசுந்தரம் விருப்பமுள்ளவர்களுக்கு எக்ஸ்னோரா அமைப்பை அணுகலாம் என்றும் கூறுகிறார். நகர்ப்புறங்களில் காடுகள் அழிப்பு, மரங்கள் அழிப்பு, பசுமை அழிப்பு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் நகரங்களில் மரங்களே இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருந்த நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் மரங்களை சென்னையில் வச்சுருக்கோம். நீர்நிலைகளை பாதுகாப்பதில் தமிழகத்தின் மாநில மரமான பனை பேருதவியாக இருக்கும் என்கிறார் சமூக ஆர்வலர் சீதாராமன். இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா, ஏரியில் நிறைய 6 ஏரி தூர்வாரி இருக்கும். அந்த 6 ஏரி தூர்வாரினதை அரசாங்கம் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணி நிறைய இடத்துல அவங்களே பண்ணுறாங்க. பெரும்பாக்கம், ராஜகிரி பக்கம், வேங்கை வாசல்லாம் அதை வந்து முறையாக மெயின்டைன் பண்ணி அந்த ஓரத்தில் மரக்கன்றுகள்லாம் நிறைய வைக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்கன்னா சபரிகிரி ஃபவுண்டேஷன் சார்பாக நிறைய 1000 பனவிதை எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. பனவிதை வந்து எதுக்கு ஏரி கரையோரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஏரியை வந்து பலப்படுத்துறதுக்கு பல விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சது. இந்த வந்து பனவிதை வச்சோம்னா ஏரி சீக்கிரம் கரையை உடையாது, அந்த பனவிதையினுடைய வேர் வந்து அந்த கரையை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால தான் பனவிதை நிறையா நட சொல்கிறோம். எவ்வளோ பனவிதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் தயவுசெய்து பனவிதை வந்து ஏரி ஓரமாகவே, நீங்கள் யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, 2 ஓரமாகவும் நீங்கள் பனைவிதையை போட்டிங்கன்னாவே அது வந்து இப்போதைக்கு அரசாங்கம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பனைவிதையை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏரி பலப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பள்ளி மாணவர்களிடையே பனை விதை சேகரிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் மறைமுகமாக நீர் சேமிப்புக்கு வழிவகுக்கும் என்கிறார் சீதாராமன்.
பனைவதை இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பள்ளி காலத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த மதுராந்தகம் அந்த செங்கல்பட்டு மேல்மூர் உத்தர அந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அந்த காலேஜ் ஸ்கூலில் படித்த நேரம் போக அவங்க பனைவதை தராங்க. அந்த பனைவதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காண்டி அந்த ஸ்கூல் பையங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸு அந்த மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இது மாதிரி நாங்கள் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவங்க வந்து பணமாக வேண்டாம் எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு பர்பஸு பணம் இதை கொடுக்கறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்கு தேவையான புத்தகம்லாம் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம பணவதை நம்ம சேகரித்த மாதிரி ஆயிருக்கும். இது மூலமாக நம்ம பணவதை வந்து நம்ம ஏரிக்கு கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். உலக தலைவர்கள் ஒன்றிணைந்து புவி வெப்பமாதலை தடுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் ஒன்றிணைந்தால் மியாவாக்கி காடுகள், பனைமரம் வளர்த்தல் உள்ளிட்டவைகளால் நம் சுற்றுப்புறத்தை மட்டுமல்ல இந்த உலகையே அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. புதுயுகம் செய்திகளுக்காக சுபாஷ் கண்ணன். பேர்நாம்பட்டு பகுதியில் ஆற்று வெள்ளத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்துள்ளன. வேலூர் மாவட்டம் பேர்நாம்பட்டு அருகே உள்ள மலட்டாற்றில் கனமழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆற்றுக்கு அருகே உள்ள பத்திரிப்பள்ளி, மசிகம், மதினாப்பள்ளி, மிட்டப்பள்ளி, சாரங்கள், மாச்சாம்பட்டு ஆகிய கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பயிர்கள் பாதிப்பு தொடர்பாக அரசு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் உள்ள ஏரிகளுக்கு கால்வாய் மூலம் தண்ணீர் நிரப்பும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டிருப்பது விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பாக்கம் அணைக்கட்டிலிருந்து பாலாற்றின் இருபுறமும் பிரியும் மகேந்திரவாடி, சக்கரமல்லூர், தூசி ஆகிய 4 கால்வாய் மூலம் 324 ஏரிகளை நிரப்பி வருகின்றனர். இதன் மூலம் 80,467 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையின் காரணமாக விழுந்த 45 மரங்களை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக 6 நவீன ஹைட்ராலிக் இயந்திரங்களும் 2 மரம் அறுக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் 15 மண்டலங்களிலும் உள்ள 371 கையினால் இயக்கும் மர அறுவை இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த பணியில் போலீசார், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் உட்பட பல அதிகாரிகள் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் 4 படை வீடான சுவாமி மலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை திருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டும் விழா வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் தங்க கொடிமரம் அருகே எழுந்துள்ள கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் வேலுடன் கூடிய யானை சின்னம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி பிரகார உலா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 9 நாளான திருக்கார்த்திகை தினமான 19 தேதி வெள்ளிக்கிழமை இரவு தங்கமயில் வாகனத்தில் பிரகாரம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை வள்ளாலகரம் ஸ்ரீ ஞான விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி அனுஜை விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கி முதல் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2 கால யாகசாலை பூஜையில் மகா பூர்ணாஹிதி மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை சுற்றி வந்து ஆலய விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பன்னர்கள் வேதங்கள் ஓத மேளதாளங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் 46 புதூர் பகுதியில் சக்தி கார்டன் பெரிய செட்டிப்பாளையத்தில் 5 மேற்பட்டவர்களுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவக் குழுவினர் அப்பகுதியில் ஆய்வு நடத்தினர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் காய்ச்சல் முகாம்கள் அமைத்து தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதனையடுத்து நடைபெற்ற முகாம்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் காய்ச்சல் பரவலுக்கு காரணம் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவக் குழுவினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நாள்தோறும் 1000 மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 16 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனையில் 4-1 5 மருத்துவர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாங்கள் கிராமத்தில் படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் ஓடையை கடந்து பள்ளிக்கு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரிஷி வந்தயம் அடுத்த தாங்கள் கிராமத்தில் பெய்த கனமழையினால் ஏரி தண்ணீர் முழுவதும் வெளியேறி தாங்கள் ஓடை வழியாக செல்கிறது. இந்த தண்ணீர் மணலூர்பேட்டையில் தென்பண்ணை ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் தாங்கள் கிராமத்தில் படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல இந்த ஓடையை ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த ஓடை தாண்டி செல்வதற்கு சிறு பாலம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கும் பணியில் தோட்டக்கலை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் தோட்டக்கலை பயிர்களான மஞ்சள், மரவள்ளி, சாமந்தி பூக்கள், காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது துவங்கியுள்ள வடகிழக்கு மழையால் மஞ்சள், பூக்கள், மரவள்ளி ஆகிய தோட்டங்களில் மழைநீர் அதிகப்படியாக தேங்கியுள்ளது. அதனால் அந்த பயிர்களை காக்க தோட்டக்கலை அதிகாரிகள் வயல்களுக்கு நேரில் சென்று மழைநீர் வயலில் தேங்காதவாறு வடிகால்களை அமைத்து வருகின்றனர். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பதாக ஓமலூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் விளைநிலங்கள் நீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காரை சிறுவாக்கம் பகுதிகளில் 100 மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் அறுவடை நேரத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் சாலையில் ஏற்படும் உடைப்பை சரி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு மணலை எளிதாக எடுத்துச் செல்லும் வகையில் பணியாளர்கள் சாக்குப்பைகளில் மணலை அடைத்து வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 1000 சாக்குப்பைகளில் மணல் அடைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் விருத்தாச்சலம் அருகே பொதுப்பணித்துறையினர் வடிகால் வாய்க்காலை கண்டுபிடித்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் 250 ஏக்கர் பரப்பில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரி பாசனத்தை நம்பி 160 ஏக்கர் விவசாய விளைநிலம் பயனடைகிறது. தற்போது தொடர் மழை காரணமாக உபரிநீர் வடிகால் வாய்க்காலில் வெளியேறி வருகிறது. ஆனால் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் உபரிநீர் விவசாய விளைநிலத்தில் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் சுமார் 100 ஏக்கர் பரப்பில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வாய்க்கால் 1 வாய்க்கால் 360 மீட்டர் வாய்க்காலே காணும், வரைபடத்திலே இல்லை. எத்தனை டிவி பிடிஎஃப்ல நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கல. வந்தவாசி அருகே கழிவுநீரும் மழைநீரும் கலந்து சாலை முழுவதும் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அத்திப்பாக்கம் கிராம காலனி பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தொடர் மழையால் சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து உள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால்
மழையினால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி தடுப்பணையில் வெள்ளம் வர வாய்ப்புள்ளதால் அப்பகுதிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வந்த நிலையில் பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. கொடிவேரி அணை வழியாக அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் பொதுப்பணித்துறை தடை விதித்திருந்தது. இந்த தடை இன்னும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தத்தனூர் குடிகாடு கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கழிப்பிட வசதி மற்றும் சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குளித்துறை, களியக்காவிளை மற்றும் மலையோர பகுதிகளான சிற்றார் 1, சிவலோகம் உட்பட பல்வேறு மலையோர பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விடிய விடிய பெய்ததால் பெருஞ்சாணி, மாம்பழத்துறையாறு, பொய்கை அணை உள்ளிட்ட அணைகளில் நீர் வேகமாக நிரம்பி வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்யாத போதும் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் நீர்வரத்து மற்றும் வைகை அணையிலிருந்து வெளியேறும் நீரால் மாவட்டம் முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கண்மாய்கள், குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் வாடிப்பட்டி பகுதியில் மன்னாடி மங்கலம் கண்மாய், குருவித்துறை கண்மாய், சோழவந்தான் வடகரை கண்மாய் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், வடகிழக்கு பருவமழை சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் வெங்கடேஷ் ஆகியோர் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். COP26 கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் வெளியிடப்பட்ட வரைவு ஒப்பந்தத்தில் 2022 இறுதிக்குள் கார்பன் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை வலுப்படுத்துமாறு உலக நாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. புவி வெப்பமடைதலின் கொடிய தாக்கங்களை சமாளிக்க பாதிக்கக்கூடிய நாடுகள் கூடுதல் உதவியை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 0 இலக்கை அடைவதற்கான நீண்டகால உத்திகளை உலக நாடுகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வரைவு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே வீடுதோறு சென்று டெங்கு மலேரியா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் நோய் தொற்று தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிமடம் ஊராட்சிகளில் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தோடு டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய் தொற்று வருவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான இடைநிலை பராமரிப்பு இல்லத்தின் ஆரம்ப விழாவில் ஆட்சியர் தையல் இயந்திரத்தை இயக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பாச்சல் பகுதியில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு மையம் உள்ளது. இங்கு இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்து புதிய மனிதர்களாக மாறி சுயதொழில் ஈடுபட இடைநிலை பராமரிப்பு இல்லம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா தையல் இயந்திரத்தில் அமர்ந்து துணி தைத்து அனைவரையும் கவர்ந்தார். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள மணிமங்கலம் ஏரி, ஆதனூர் ஏரி, கூடுவாஞ்சேரி ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் முழு அளவை எட்டியதால் முடிச்சூர் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முடிச்சூர், வரதராஜபுரம் பகுதி குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதி இருள் சூழ்ந்து காணப்பட்டது. குடியிருப்புகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மேலாண்மை துறையுடன் இணைந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டனர்.
காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. ஆற்றிலிருந்து கழிவுகளுடன் வந்த தண்ணீர் கடலில் கலந்ததால் நீல வண்ண கடல் செம்மண் நிறத்தில் மாறியது. கனமழை காரணமாக சென்னை அடுத்த தாம்பரம் அருகே இரும்புலியூர், ரோஜா தோட்டம், நர்மதா தெரு, அருள்நகர், பவானி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் பலரது வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. மின் இணைப்பு முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு இருப்பதால் மக்கள் மேலும் சிரமம் அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆச்சம்பட்டி பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினர். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் பழைய ஜிஎஸ்டி சாலையில் கனமழையின் காரணமாக இடுப்பளவிற்கும் மேல் மழைநீர் தேங்கியுள்ளது. சாந்தி நகர், திருவள்ளுவர் தெரு முழுவதும் உள்ள குடியிருப்புகள் மூழ்கியதால் அந்த பகுதிவாசிகள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை கனமழையின் காரணமாக மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை மோட்டார் வைத்து தாம்பரம் நகராட்சி நிர்வாகத்தினர் இறைத்தனர். மெட்ரோ ரயில் வளாகத்திலும் ரயிலிலும் முகக்கவசம் அணியாமல் பயணிக்கும் பயணிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் பொதுநலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டு இருந்தாலும் கூட சட்ட அதிகாரம் பெறாத இந்த அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் உள்ள 3 இடங்களில் தொடர் மழை காரணமாக புளிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் பிறுதூர் அருகே இருந்த புளிய மரம் ஒன்று சாய்ந்ததில் டிராக்டர் முற்றிலும் சேதமடைந்தது. இதேபோல் மருதாடு ஓசூர் செல்லும் சாலையிலிருந்து புளிய மரம் வேரோடு சாய்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் வைகை அணை நிறைந்துள்ள நிலையில் 58 கால்வாயில் தண்ணீர் திறக்கக் கோரி விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சமீபத்தில் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் வலதுபுறம் அமைந்துள்ள 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் திறக்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 58 கிராம கால்வாய்க்கு தண்ணீரை திறந்துடு, அதற்கு போதிய நிதியை ஒதுக்கீடு. அரியலூர் மாவட்டத்தில் 33 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 6 வட்டார சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 39 சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் மருந்தாளுநர், மாவட்ட தர நிர்ணய ஆலோசகர், கண் மருத்துவ உதவியாளர், செவிலியர், பல் மருத்துவ உதவியாளர், தகவல் செயலாக்க உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கணேசபுரம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் செய்யாறு ஆற்காடு சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை களையச் செய்தனர். பருவமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் உள்ள ஏரிகள் நிரம்பி வருகின்றன. செஞ்சி ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள 124 ஏரிகளில் 86 ஏரிகள் இதுவரை நிரம்பியுள்ளன. இதேபோல் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 39 ஏரிகளில் 31 ஏரிகள் நிரம்பியுள்ளன. மொத்தம் 203 ஏரிகளில் 131 ஏரிகள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.